ஹலோ மாமிஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ஒரு வாரத்துக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே குழந்தைங்களுக்கு சத்தான உணவுகளாக இருக்கும். 8 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய சத்தான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கான லஞ்ச் ரெசிபிஸ், டின்னர் ரெசிபிஸ், ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் கூட இருக்குது. நீங்கள் அந்தந்த பிளேலிஸ்டில் வந்து செக் பண்ணிக்கலாம். வீடியோவில் நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன், எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபிக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவு வறுத்த கம்பு மாவு எடுத்திருக்கேன். கம்பு மாவு நல்லா வறுத்துட்டே யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் உடச்சி விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு மிதமான தீயிலே கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கம்பு வந்து குழந்தைங்களுக்கு உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. சிறுதானியங்கள்லேயே பார்த்தீங்கன்னா கம்பில் தான் அதிக அளவு அயன் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி வெந்து நல்லா திக்காகி வந்துடும். நான் இப்போ முன்னாடியே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ப்ரெஷர் குக்கரில் அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் கேரட்டும் பட்டாணியும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட இதோட என்ன சேர்த்துக்கலாம். குக்கரில் அவிய வைக்கிறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அவிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆவியில் கூட செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இதை அவிய வைக்கும் போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 பல் பூண்டு, சின்னதாக 1 இஞ்சி சேர்த்து அவிய வச்சிட்டேன். பெரிய பூண்டாக இருந்தால் 1 பல் பூண்டு சேர்த்துக்கலாம், சின்ன பூண்டாக இருந்தால் 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் அவிச்ச தண்ணியை கஞ்சியோடு சேர்த்துட்டேன். இப்போ அதை நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். குழந்தைங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஃபோக்கு வச்சு கூட மசிச்சுக்கலாம். இப்போ இதை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுக்கலாம். இதோட வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். நம்ம பார்க்க போகிற அடுத்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதோட கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1 கப் அளவு துருவின கேரட் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிட்டோம்னா 3-4 நிமிஷத்தில் கேரட் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு அவல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுருந்தேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இதோட 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு கடாய் மூடி வச்சிடலாம். அவல் வந்து 3-4 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறம் அடுப்பை அமர்த்திட்டு நம்ம சேர்த்துருக்க கருவேப்பிலை எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் சின்னதாக 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இது தயிரெலாம் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க நோஸ் இல்லாமல் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பார்க்க போகிற அடுத்த ரெசிபிக்கு வறுத்த ரவை 2 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். வெள்ளை ரவை தான் எடுத்திருக்கேன். இதுக்கு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். வெள்ளை ரவைக்கு பதிலாக கோதுமை ரவையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஐ பட்டனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காகி வெந்து வந்துடும். இப்போ இதோட 1 சின்ன உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். பொட்டேட்டோ சேர்த்துருக்கிறனால கேஸ் ப்ராப்ளம் வரும்னு நினச்சிங்கன்னா அஜ்வைன் இருக்கு இல்லையா, ஓமம், அதை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு அந்த பவுடரில் பிஞ்ச் ஆஃப், அதாவது 1 சிட்டிகை அளவு இதில் சேர்த்துக்கலாம். கேஸ் ப்ராப்ளம்லாம் வராது. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா க்ரீமியாக, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக அது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்க போகிற அடுத்த ரெசிபிக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவு வறுத்த கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நல்லா வறுத்துட்டே சேர்த்துக்கலாம். இதுக்கு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். மிதமான தீயிலே கைவிடாமல் கிண்டிக்கோங்க. கொஞ்ச நேரத்திலே நல்லா கெட்டியாகி வெந்து வந்துடும். கோதுமை 8 மாதத்துக்கு மேலே குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது கொஞ்சமாக கொடுத்து பார்க்கணும்.
எதுவும் அலர்ஜி இல்லை, குழந்தைக்கு நல்லா சூட் ஆகுது அப்படின்னா போக போக அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கலாம். தண்ணி வேணும்னா இடையில கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பாதி ஆப்பிள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீச்சிட்டு துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து எப்போவுமே நான் சொல்கிறதா, சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கூட குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். நட்ஸ் அலர்ஜி இருந்தால் நட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் டைம் எப்படி கொடுக்கறது அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதோட லிங்க் ஐ பட்டனில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து வறுத்த கோதுமை மாவுக்கு பதிலாக வறுத்த ராகி மாவு, வறுத்த கம்பு மாவு, இல்லை சத்து மாவு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மிக்ஸ்டு மில்லட்ஸாக வறுத்து பொடி பண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சத்தானதாக இருக்கும். அடுத்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு 1 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம். இதை மிதமான தீயில் கிண்டிக்கலாம். கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காகி வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் 1 பனானா மசிச்சு வச்சுருக்கேன், இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துக்கலாம், கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை குழந்தைக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக வாசத்துக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக க்ரீமியாக இருக்கும். எல்லா குழந்தைங்களுக்கும் இது ரொம்பவே ஃபேவரட் ஆயிரும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு சிகப்பு அவல் 20 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இதை குக்கரில் சேர்த்துட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவு சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி தோல் சீச்சிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்துட்டு இதோட 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு 3-4 விசில் விட்டு எடுத்துடலாம். 4 விசில் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வெந்துருச்சு. இதை குழந்தைங்க சாப்பிட்ற பதத்துக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டுட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம். நான் இதில் காட்ட மறந்துட்டேன் நெய் சேர்க்குறத. இது ரொம்பவே குயிக்காகவே பண்ணிடலாம். 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான், அவல் ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்தால் நம்ம வந்து பண்ணிடலாம். நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்த்துருக்கிறதே கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதோட கொஞ்சமாக டேட் சிரப் சேர்த்துட்டு குழந்தைங்களுக்கு அழகாக ஊட்டி விட்டுக்கலாம். சக்கரவள்ளிக்கிழங்கில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஏற்கனவே நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். குழந்தைங்களோட வெயிட் கெயின், அப்புறம் ஸ்கின் க்ளோ, அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை குழந்தைங்களுக்கு தாராளமாக வாரத்தில் 1 நாள் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். நம்ம பார்க்க போகிற அடுத்த ரெசிபிக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவு ராகி, 2 முந்திரி பருப்பு, 2 பாதாம் பருப்பு முதல் நாள் நைட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சுருக்கேன். நைட்டு ஊற வைக்க முடியலன்னா நம்ம செய்கிறதுக்கு 1-4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா கூட போதுமானது தான். இப்போ இதில் பாதாம் தோல் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியோடையே மிக்சியில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு இல்லை, 1/4 பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதிலேருந்து பால் தான் எடுக்க போகிறோம். நம்ம தேங்காய் பால் எப்படி ரெடி பண்ணுவோம் அதே ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு வடிகட்டியில் நம்ம இந்த பாலை வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் இந்த சக்கையை எடுத்துட்டு மறுபடியும் நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னொரு பால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 அல்லது 3 பால் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு நட்ஸ் அலர்ஜி இருந்தால் பாதாம் முந்திரியை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் ராகியில் கூட நம்ம பால் எடுத்து செஞ்சுக்கலாம். சிறுதானியங்கள் வந்து வாரத்தில் 3 தடவை குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதில் அயன் கால்சியம் நிறையவே குழந்தைங்களுக்கு நல்லா கிடைக்கும். 3 டைம் பால் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு 1/4 கப் அளவு பால் கிடச்சிருக்கு. இப்போ இதை ஒரு பேனில் சேர்த்துட்டு இதுக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிதமான தீயில் அடுப்பில் வச்சுட்டு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இது ரொம்ப முக்கியம். தீ ரொம்ப மிதமாக இருக்கணும், அப்புறம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடியில் பிடிச்சிரும், கட்டி ஆயிரும். இதை வந்து ட்ரெடிஷ்னல் வெயிட் கெயின் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். 6 மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுத்துக்கலாம். நட்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ராகி மட்டும் ஊற வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பால் கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம்.
இது வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் தான், ஆனால் வந்து நம்மளுக்கு டைம் இல்லைன்னா ஒரு வீக்கெண்டில் சாட்டர்டேயோ இல்லை சண்டேயோ குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். நம்ம கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 4-5 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாகி வெந்து வந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு வேளை கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம், சரியாயிரும். இதுவே நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும், இப்படியே நீங்கள் குழந்தைக்கு தாராளமாக கொடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக டேட் சிரப்போ இல்லை ஒரு பனானா வந்து மசிச்சிட்டோ இதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பரே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.